சிவகங்கை மாவட்டம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் வகுப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இங்கு படிக்கும் மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாட்டின் வளர்ச்சி குறித்த பெருமிதங்கள் எங்கும் பேசப்படும் நிலையில் இங்கு நாம் பார்க்கும் காட்சி அதிர்ச்சி அளிப்பதாய் உள்ளது. 3000க்கும் அதிகமான மாணவிகள் படிக்கும் சிவகங்கை அரசு கலைக் கல்லூரியின் நிலை இதுதான். கல்லூரியில் இருக்கும் 30 வகுப்பறைகளும் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் சைக்கிள் நிறுத்தம், கலையரங்கம் ஆகியவை வகுப்பறைகளாக மாறியுள்ளன. அதுவும் போதுமானதாக இல்லாததால் மாணவிகள் வெட்ட வெளியில் சுட்டெரிக்கும் வெயிலில் வெறும் தரையில் அமர்ந்து படிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க கல்லூரிக்கு வரக்கூடிய ஒரு பஸ் வசதி ஒன்று காலேஜில் இல்லை. ப்ளஸ் காலேஜுக்குள்ளே வந்து கட்டடங்கள் எல்லாமே இடிந்த நிலையில் காணப்பட்ட கட்டடங்கள் இருக்குது. அவங்களுக்கான வகுப்பறைகள் அனைத்துமே மரத்தடியிலும் சைக்கிள் ஸ்டாண்ட் அடியிலும் இது போன்ற கொஞ்சம் புல்வெளிகள் நிறைந்த இதில் தான் நடக்குது. அவங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல தான் வகுப்பறைகளே நடக்குது. போதிய வசதியுள்ள வகுப்பறை கட்டி கொடுக்கணும் அப்படின்றதையும் பொதுவான அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி போதாத அளவில் இருக்குது. இதை வந்து மாணவர்களுக்கு அதிகப்படியாக்கி போதிய அளவில் செய்து தரணும். இந்த கழிப்பறை வசதியும் அடிப்படை வசதியில் போதிய அளவில் செய்து தரணும்னு கேட்டுக்கிறோம். இக்கல்லூரியில் 16 துறைகள் உள்ளன. இவற்றுக்கு மொத்தம் 70 விரிவுரையாளர்கள் இருக்கின்றனர். இதில் 22 பேர் மட்டுமே நிரந்தர விரிவுரையாளர்கள். மற்ற 48 பேரும் கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக முறையாக வகுப்புகள் நடைபெறுவதில்லை. குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை. வகுப்பறைகள் குறைவாக இருப்பதை காரணம் காட்டி பிகாம், பிபிஏ மற்றும் காமர்ஸ் பிரிவு மாணவிகளை மதிய ஷிப்டில் வரும்படி நிர்வாகம் பணித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இட வசதியின்றி வந்து 2 ஷிஃப்ட் வந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து என்னென்னா காலை ஷிஃப்ட் கூட ரொம்ப பிரச்சனை இல்லை. மாலையில் வந்து 5:30 வந்து காலேஜ் விடுது. அப்போ 5:30 காலேஜ் முடித்து இங்கே இருந்து பல கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து இங்கே ஒரு 2.5 கிலோமீட்டராவது இருக்கும் பஸ் ஸ்டாண்டிலிருந்து. இங்கே இருக்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போகிறாங்க. நடந்தே போய் அப்புறம் அவங்க ஊர்களுக்கு போகிற பஸ் வந்து மானாமரை குறிப்பாக வந்து மானாமரை கொண்டு சிவகங்கையில் 1.5 மணி நேரம் போக வேண்டியிருக்கு. தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக அரசு கல்லூரிகளை தரம் உயர்த்துவோம் என்று அரசு தரப்பில் பேச்சளவில் மட்டும் கூறினால் போதாது. அதனை செயல்வடிவில் காட்ட கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கருத்து. சிவகங்கை நகரில் ஒருபுறம் அரசு சொந்தமான பல கட்டிடங்கள் பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்படுவதும், கல்லூரி தொடங்கி 18 ஆண்டுகளின் கடந்தும் தேவையான அளவில் வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாதது அரசின் தெளிவின்மையையும் வளர்ச்சியை போக்கையுமே காட்டுகிறது என்பது கல்வியாளர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக சிவகங்கையிலிருந்து R. நாகேஸ்வரன்.